அனைவருக்கும் வணக்கம். இப்போ இங்கே பார்த்துட்ருக்கிறது வந்து சிவகலையினுடைய கீழகுளம், அதாவது பெருங்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய கீழகுளம். இந்த குளத்தில் வந்து நான் என்னுடைய நம்ம சிவகலை தொல்லியல் கழகம் மற்றும் காடு போதல் சார்பாக நான் பல டைம் வந்து வச்சுருந்த கோரிக்கை என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த பகுதியில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நல்ல ஒரு பெரிய குளம், 886 கிட்டத்தட்ட 1000 ஏக்கர், ரெண்டு குளமும் சேர்ந்தாச்சுன்னா 1000 ஏக்கர் இதில் இருக்கக்கூடிய இந்த இந்த இடத்துல வந்து ஒரு படகு குழுமம், அது சீஸ்னல் போட் அப்படின்னு சொல்லி, அந்த தண்ணி இருக்கிற டைமில் மட்டும் படகு குழுமம் ஏற்படுத்தினா இந்த ஏரியா வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய பல நாள் கோரிக்கை. இப்போ அன்றைக்கி மட்டும் இந்த படகு இருந்திருந்தால், படகு இருந்திருந்தால் இப்போ வந்து நம்ம வந்து வெள்ளத்தில் இருந்தவங்கள உடனடியாக காப்பாற்றிருக்கலாம். இது கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு, ராமேஸ்வரத்தில் இருந்து படகு கொண்டு வரப்பட்டு அந்த படகை வந்து மாட்டி அதுக்கு டீசல் மோட்ரு ஒர்க்காக தானே மெக்கானிக் வச்சு செக் பண்ணி அதுக்கு டீசல் வாங்க போய் படகு மட்டும்தான் கொண்டு வந்தாங்க, டீசல் கொண்டு வரல, அதை இறக்குறதுக்கு கிரேட் கொண்டு வரல, எல்லாமே உள்ளூரில் இருக்கிற தன்னார்வ அமைப்பு மூலமாக பண்ணோம். அதனால் இந்த டைமில் திரும்பியும் அரசனுடைய கவனத்தை இழுப்பதற்காக சொல்கிறேன், சிவகலையில் மேலக்குளம், கீழக்குளம், பெருங்குளம், பேரூர் குளம், இந்த குளங்களில் வந்து போட் ஹவுஸ் வந்து ஏற்படுத்தணும். இதை வந்து இந்த போட் ஹவுஸினுடைய போட் ஏறக்கூடிய அந்த இடம் துறை அப்படின்னு சொல்லப்போனால், நம்ம சிவகலை விவோ ஆஃபீஸுக்கு ஏற்றாப்பில் இருக்கக்கூடிய தரிசு குளம். எப்படி போகணுன்னா, இந்த தண்ணி அப்படியே போய் இந்த லாஸ்ட் வழியாக அப்படி இருந்தாச்சுன்னா இந்த ரோட்டு வழியாக நினைச்சிச்செல்லாம் போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது இந்த படகு வந்து சவாரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நீங்கள் பார்க்கக்கூடியது ஏழுவூர் பண்டாரவளை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, ஏழுவூர் பண்டவளை பண்டாரவளை நட்டாத்தி இந்த சைடில் இருந்து அந்த காலத்தில் வந்து போட்டில் தான் போட்டில் வருவாங்க மீன் பிடிக்க. இந்த மாதிரி ஒரு சும்மா சாட்டர்டே சண்டேயில் ஃப்ரீயாக இருக்கும்போது போட்டில் வருவாங்க. அப்போ இந்த போட் ஹவுஸ் வந்து இந்த இடத்துல ஏற்படுத்தினால் நன்றாக இருக்கும். அதனால் உங்கள் அனைவருடைய சார்பாக இந்த போட் ஹவுஸ் வந்து ஏற்படுத்தணும் சொல்லுவாங்க. ஆமாம்.